Chandrayaan 2-வில் விக்ரம் லேண்டருடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது ஏன், எப்படி நிகழ்ந்தது என்கிற நிறைய கேள்விகள் எழுந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை அதிகாலை Chandrayaan 2-வில் விக்ரம் லேண்டருடன் இஸ்ரோ தொடர்பை இழந்தது. அதிகாலை 1:48 மணியளவில் Chandrayaan 2-வின் லேண்டருடன் இஸ்ரோ தொடர்பை இழந்தது. இப்போது வரை அதை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை Chandrayaan 2-வில் இருக்கும் விக்ரம் லேண்டரை கண்டுபிடித்தனர். ஆனால் லேண்டரை கண்டுபிடித்தாலும் இன்னும் அதனுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. லேண்டர் மற்றும் ஆர்பிட்டர் இடையே தொடர்பை ஏற்படுத்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக முயன்று வருகின்றனர். ஆனால் லேண்டரில் இருந்து எந்தவிதமான சிக்னலும் இன்னமும் கிடைக்கவில்லை. இந்த Chandrayaan 2-வின் விக்ரம் லேண்டர் நிலவில் மெதுவாக இறங்கவில்லை, வேகமாக இறங்கி இருக்கிறது. ஆனாலும் நிலவில் மோதியிருக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள். அதேபோல் நிலவில் இது கொஞ்சம் சாய்வாக நிற்கிறது, அதனால் இது உடைந்திருக்கும் வாய்ப்பில்லை என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனாலும் விஞ்ஞானிகளுக்கு புரியாத ஒரு விஷயம் உள்ளது. விக்ரம் லேண்டர் உடையவில்லை, அதேபோல் நிலவில் மோதி தவறாக கீழே விழுந்தும் கிடக்கவில்லை. ஆனாலும் அதில் இருந்த எந்தவிதமான சிக்னலும் கிடைக்க பெறவில்லை. ஏன் இப்படி நிகழ்ந்தது, என்ன காரணத்தால் அதன் சிக்னல் துண்டிக்கப்பட்டது என்கிற மர்மம் நிலவி வருகிறது. விக்ரம் லேண்டருடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னமும் அதனுடன் இணைப்பை ஏற்படுத்த முடியவில்லை. விக்ரம் லேண்டர் உடையாமல் இருந்தும் கூட ஏன் அதனுடன் தொடர்பை ஏற்படுத்த முடியவில்லை என்கிற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் விக்ரம் லேண்டர் நிலவில் இறங்கும் முன் 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போதே சிக்னல் துண்டிக்கப்பட்டுவிட்டது. அதனால் நிலவில் வேகமாக இறங்கியதால் இதன் சிக்னலில் பிரச்சனை ஏற்படவில்லை. அதற்கு முன்பே அதில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளபோதே அதனுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்து விக்ரமில் இருக்கும் மற்ற சென்சார்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். விக்ரமுடன் தொடர்பை ஏற்படுத்த முடியவில்லை என்றாலும் Pragyan ரோவருடன் தொடர்பை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.